வணக்கம். மம்தா பானர்ஜிக்கு கடும் சிக்கலை ஏற்படுத்திய அமித்ஷா ஜி, ஏன்னா இப்போ பாருங்க, இந்த முந்தானத்தில் நடந்த திங்கட்கிழமை நடந்த சம்பவம் வந்து ரொம்ப இதாயிட்டு மோசமாயிட்டு, மேலே வரைக்கும் எல்லாம் குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவர் வரைக்கும் ரொம்ப இதாயிட்டு, அதனால் ஹோம் மினிஸ்டர் வந்து இப்போ அறிக்கை கேட்டிருக்காங்க கவர்னர்கிட்ட. கவர்னர் வந்து அறிக்கை கொடுத்த பிறகு சரியான நடவடிக்கை எடுக்க போகிறாங்க. ஏன்னா மம்தா பானர்ஜி ரொம்ப மோசமாக இருக்குது. அது ஒரு சைக்காலஜி மாதிரி அது பேசுகிறதும் பாருங்கள், எப்பவுமே நாட்டுக்கு விரோதம் தான் பேசும். அது பண்ணுறதுக்கு போகிறாங்க போகிறாங்க, இப்போ எல்லாம் இந்த குண்டாராஜின்னு சொல்லுவாங்க, அந்த தான் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா அங்குள்ள மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, எந்த மக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை அப்படி சொல்கிறாங்க. போலீஸ் என்ன தான் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கு, ஒரு கலவரம் நடந்தால் போலீஸ் பார்த்துட்டு இருக்காங்க. போலீஸ்காரங்க என்ன செய்வாங்க, அவங்க மேலே இருந்து ஆர்டர் இருந்தால் தான் அவங்க செய்ய முடியும் பார்த்துக்கோங்க. எல்லா இடத்துலையும் அப்படி தான் நடக்கும். அதனால் போ நினைக்கக்கூடாது, சண்டை வந்தால் போலீஸாக வந்து நம்ம தடுத்துக்கலாம், அவங்களுக்கு மேலேருந்து ஆட்டம் இருந்தால் தான் அவங்க செஞ்சு. அதனால் மோடிஜி வந்து இப்போ பிளான் இருக்குது, அமித்ஷா ஜி வந்து இப்போது அதில் நடவடிக்கை எடுக்க போகிறாங்க. ஏன்னா ஆட்சி இப்போ போகிறது கூட சான்ஸ் இருக்குது, ஏன்னா இப்போ ரொம்ப மோசமாயிட்டு வெஸ்ட் பெங்கால் பூரா இருக்கிற பூரா வெளிநாட்டிலேருந்து ஊடுறவங்களும் தான் வந்து இருக்குதான் நிறைய மக்கள், அது அதுதான் அவங்களுக்கு தான் இடஞ்சல் இருக்கிறவங்களுக்கு தான் இடஞ்சல் இது எல்லா இடத்துலையும் நடக்குது. வெஸ்ட் பெங்கால் தான் முத்திட்டு ஒரு ஸ்டேட்டாக வரும், அதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்காங்க மக்களே.